வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபி கூட்டணி அதை தொடர்ந்து அன்புமணி அவர்கள் பேசிய விதம் அதாவது வந்து இன்றைக்கி வந்து டெல்லியில் வந்து லாபிஸ்ட்டுகள் நிறைய பேர் இருந்தாங்க பிஜேபி வந்தோன்னே மோடி வந்தோன்னா அது போயிடுச்சு மோடி பொற்கால ஆட்சி நடத்திட்டுருக்காரு அவர் தான் மோடி வரணும் அப்படின்னு சொல்லி இது பண்ண உடனேயே நிறைய விமர்சனங்கள் வந்தது ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு கட்சியோடு சேரும் போது நிறைய விமர்சனங்கள் வரும் ஏன்னா இவங்க முதல் நாள் வரைக்கும் ரொம்ப மோசமாக திட்டுவாங்க அடுத்த நாள் போய் கையெழுத்து போடுவாங்க இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த தடவை கொஞ்சம் மாற்றம் ராமதாஸ் ஐயா அதிமுகவில் போகணுன்னு நினைக்கிறாங்க நிர்வாகிகள் அதிமுகவில் போகணுன்னு நினைக்கிறாங்க ஆனால் அன்புமணி அவர்கள் வந்து பிஜேபியில் போகணுன்னு நினைக்கிறாங்க வெளியில் வரக்கூடிய எல் பல தகவல்கள் அவர் மேலே கேஸ் இருக்குது அதனால் பயந்துக்கிட்டு போகிறாரு அப்படின்ட்டு இதை எல்லோரும் பேசுகிறாங்க அப்போ நெருப்பு இல்லாமல் புகையாது கேஸ் இருக்குது கேஸ் இருந்தால் பயந்து தானே ஆகணும் பிஜேபிக்கு இன்றைக்கி அன்புமணி அவர்கள் மேடையில் முழங்குறாரு அதையும் தாண்டி இன்றைக்கி பத்திரிக்கையாளர் சந்திப்பில் இன்னைக்கு ஏற்கனவே பத்திரிக்கையாளர் சந்திப்பு நிறையா அன்புமணிக்கும் மற்றவர்களுக்கும் வாக்குவாதம் நிறைய ஆகும் ஏன்னா வந்து அவங்க எங்க நேத்திரி அவரை நீங்கள் வந்து திட்டிங்க இன்றைக்கி ஆதரிக்கிறீங்கன்னா அவரால் என்ன பதில் சொல்ல முடியும் அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கி எல்லோரும் கேட்கக்கூடிய கேள்வி தேச நலனுக்காக நாங்கள் பிஜேபிகிட்ட போகிறோன்னு சொல்கிற அன்புமணி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்எல்சி பிரச்சனையில் அவர் பேசியது என்ன ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி அங்கே உங்களுக்கு தெரியும் அந்த இடத்து இடத்துலலாம் வந்து விட்டெல்லாம் ஏறிஞ்சு எவ்வளோ பிரச்சனையாச்சு ரெண்டு மூணு பேருக்கு மண்டையெல்லாம் உடஞ்சது அப்படி ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை எழுப்பி அதில் அவர் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா தொடர்ந்து வஞ்சிக்கிறாங்க என்எல்சியில் இருக்கவங்களுக்கு இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை இல்லை வெளி மாநிலத்தில்வங்களுக்குலாம் வேலை கொடுக்குது அப்படின்னா மத்திய அரசை சொல்கிறார் மத்திய அரசை கடுமையாக குற்றம் சாட்டுறது இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி வந்து அவருடைய இரநூறு ஏக்கர் எழுதி தருவார் அப்படின்னு சகட்டு மேடிக்கு பேசினார் அப்போ எல்லோரும் அப்போ எழுதினாங்க என்னங்க நீங்களும் உங்கள் அறக்கட்டளை வச்சுருக்கீங்க வன்னியர் சங்க அறக்கட்டளை வன்னியர்களால் உருவாக்கப்பட்டது அதற்கு யார் பேர் வச்சுருக்கீங்கன்னா அன்புமணி அவங்க அம்மா பேர்லாம் வச்சிருக்காங்க சொந்த அதை ஒரு கட்சிங்கிறத தாண்டி குடும்பம்னு ஆயிடுச்சு இன்றைக்கி அவர் அவர் பையன் இப்போ எல்லாம் வெளியில் என்ன சொல்கிறாங்க அவர் அவங்க பையன் பையன் முதலமைச்சராகணும் பையன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவே கட்சியை கொண்டு பிஜேபியிட்ட கொடுத்துட்டாரு அப்படி தானே வெளியில் வருது விமர்சனம் வன்னிய இனவர்கள் மக்கள் மிக மிக கடும் உழைப்பாளிகள் அவர்கள் வந்து அந்த அந்த வன்னிய இனமுங்கிறது அவ்வளோ பாசமாக இருப்பாங்க அப்படிப்பட்ட மக்கள் என்ன நினைக்கிறாங்க இன்றைக்கி என்னடா அது நம்ம இனத்துக்காக போராடியணும்னு சொல்லிட்டு ஒரு பாடல் மக்கள் கட்சிக்கு நம்ம ஓட்டு இருந்தோம் ஆனால் இவர் நம்ம இனத்தை வந்து தமிழகத்துக்கு ஒரு ஒரு உதவியும் பண்ணாத தமிழக மக்களால் புறக்கணிக்கப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய பிஜேபியோட போய் கூட்டணி வைக்கிறாங்க சரி அதாவது பரவாயில்ல அதுக்கு ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியாவது பிஜேபி நீங்கள் திட்டாமல் இருக்கணும் நீங்கள் தான் மோசமாக திட்டினீங்க அப்ப வன்னிய வன்னிய இளைஞர்கள் இவருக்காக போராடினவங்க என்ன நினைப்பாங்க என்எல்சிக்காக போராடினவங்க என்ன நினைப்பாங்க என்எல்சி அந்த நிலத்தை வந்து கையகப்படுத்துது எந்த நிலத்தை வேளாண்மை பண்ணி கொண்டிருக்கக்கூடிய இடத்த அப்ப வேளாண்மை பண்ணி இருக்கிற இடத்தை பால் பண்ணிட்டீங்களே அப்படிங்கும் போது எல்லாருக்கும் கோபம் வந்தது அன்புமணி உட்பட அப்ப கோட்டை என்ன சொன்னுச்சுன்னா ஏங்க நீங்கள் வந்து கொஞ்ச நாள் கழித்து அதை எடுத்துருக்கலாம்ல விவசாய நிலத்து மேலே பால் பண்ணணுமா அப்படின்னு ஒன்று என்ன செய்யணும் சொன்னால் இல்லைங்க அந்த இடத்த நாங்கள் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அக்யூர் பண்ணிட்டோம் சரி சும்மா தான் இருக்குதுன்னு அவங்க விளைச்சல் பண்ணாங்க அப்படின்னாங்க அப்போ அன்புமணிலாம் எவ்வளோ பொங்குனார் விவசாயிகளுக்காக நாங்கள் அப்படி இப்படிலாம் பொங்குனார் அப்போ அதெல்லாம் நடிப்பான்னு கேட்குறாங்க இப்போ நீங்கள் ட்ரோல்லாம் பார்த்தீங்கன்னா அன்புமணி மேலே சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்று இதே தொடர்ந்து அன்புமணி அவர்கள் பண்ணிகிட்டு இருந்தால் எப்படி கட்சி வளரும் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி நீங்கள் திராவிட கட்சிகளுடன் எக்காலத்திலும் கூட்டணி இல்லை சொன்னீங்களா இல்லையா சரி நீங்கள் நிறைய நீங்கள் சொல்கிறீங்க அதெல்லாம் நாங்களும் ரைட்டு ஏதோ சொல்லிட்டு போகிறாரு ஏதோ தமிழ் தமிழினம் சொல்லிட்டு ஐயா பேசுகிறாரு சரி ரைட் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் தமிழகத்தில் ஒரு பெரிய தலைவர் நிறைய அனுபவம் மிக்கவர் அவர் தமிழுக்குன்னு ஏதோ பொங்கல்லாம் பண்ணியிருக்காரு ஆனால் அவர் அப்பா பண்ணதை வச்சுக்கிட்டு பையன் எந்த விதமான ஒரு கஷ்டத்தையும் அனுபவிப்பாமல் நேராக வராரு டாக்டருக்கு படிச்சுக்கேன்னா கிளினிக்கில் இருக்கணும் டாக்டருக்கு படிச்சுட்டு வந்து இன்றைக்கி அவங்க அப்பா மூலிமா இன்றைக்கி ஒரு எம்பி மத்திய அமைச்சர் இந்தளவு மத்திய அமைச்சர் பதவி யார் கிடைச்சது அந்த கட்சியால் தான் கிடைச்சது அப்படி இருக்கும்போது ஒரு ப்ரெஸ் மீட்டில் பக்கத்தில் உங்களோட வயசில் பெரியவரான ஜி கே மணி அவர் வந்து சட்டசபைக்கு போகணுங்கிறார் நீங்கள் சொன்ன வார்த்தை என்ன எல்லா ஊடகங்களும் பார்த்துட்டு இருக்காங்கள்ல அப்படி பேசலாமா வன்னிய மக்களிடம் இது எந்த விதமான விளைவுகளை ஏற்படுத்தும் கொஞ்சம் யோசனை பாருங்கள் இன்றைக்கி போனவர் தானே வேல்முருகன் உங்களை உங்களை பற்றி சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்ன வன்னியர் சங்க அறக்கட்டளை உங்களுக்கு உங்களை உங்களை என்ன குற்றச்சாட்டுது ஏற்கனவே எனக்கு நல்லா பர்சனலாகவே தெரியும் வாழப்பாடு ராமமூர்த்தி அப்போ சொன்ன வார்த்தை எங்கிட்ட பர்சனலும் சொல்லியிருக்காரு டிவி பேட்டிலேயே சொல்லியிருப்பார் என்னென்னா ராமதாஸ் ஐயாக்கு டெல்லிக்கு போகிறதுக்கு ஃப்ளைட் எடுக்க கூட தெரியாதுங்க நான் தாங்க ஃப்ளைட் எடுக்க வச்சேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பக்கபலமாக இருந்து எவ்வளோ பேர் இருந்தாங்க அவர்களுடைய உழைப்பெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் இன்றைக்கி அனுபவிக்கிறீங்க சரி அனுபவிங்க உங்கள் இஷ்டம் அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கி மொத்தமாக பிஜேபிகிட்ட போய் அந்த கட்சியை ஒப்படைச்சிட்டு நீங்கள் வெளியில் வந்து சொல்கிற டைலாக் என்னென்னா தேச நலன் தேச தேசநலங்கிறீங்க இங்கே இந்த தேச நலன் இப்போ எப்படி வந்தது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நீங்கள் மற்ற விஷயத்தெல்லாம் விட்டுறோம் நம்ம என்எல்சி பிரச்சனையாக தானே எடுக்கிறோம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நீங்கள் என்ன சொன்னீங்க என்எல்சியில் வெளி ஸ்டேட்லேருந்து இருந்து வரவங்கலாம் இங்கே வளராங்க மண்ணின் மைந்திரர்களுக்கு வேலை இல்லைன்னு சொன்னீங்கன்னா இல்லையா இப்போ நீங்கள் நேரடியாக பிஜேபியோட கூட்டணி போடுறீங்க இப்போ கூட்டணி போடும்போது என்ன சொல்லணும் ஐயா மோடி ஐயா இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனை இருக்குது என்எல்சியில் இந்த சுரங்க விரிவாக்கம் பண்ணுறது வந்து எங்களுக்கு எதிரானது என்எல்சியை வேணாங்கிறதை உங்கள் கொள்கை அப்படி நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும் வெளியில் வந்து அண்ணாமலையெல்லாம் நிற்க போதே என்எல்சி வேணான்னு இங்கே கொள்கைங்க இவங்ககிட்ட சொல்லிட்டோம் ஐயா மோடி ஐயா அடுத்து மேலே வந்தோன்னு என்எல்சியை மூடுறேன்னு சொல்லிட்டாரு சரி குறைஞ்சபட்சம் இனிமேல் வந்து பெருசாக விரிவாக்கம் பண்ண மாட்டேங்கிறாரு சரி அதுவும் இல்லை எங்கள் மக்களுக்கு வேலை கொடுக்குறேன்னாரு இப்படி எதாவது சொல்லியிருக்க வேண்டியதானே எதுவுமே சொல்லாமல் நான் தான் ஒரே ப்ரப்பரேட்டர் அந்த தெய்வளி ஃபுல்லாக என் கண்ட்ரோல் தான் அங்கே இருக்கக்கூடிய வன்னியர்களின் ஒட்டுமொத்த பாதுகாவில் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நீங்கள் இன்னைக்கு வந்து மோடி அவர்கள் போய் அணிவகுத்து மோடிஜி மோடிஜிங்கிறீங்கன்னா பார்க்கக்கூடிய மக்களை நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க மோடி நம்ம சொல்கிறோம் வன்னிய மக்கள் அந்தளவுக்கு உழைப்பாளியான மக்களோட அவங்களுடைய உழைப்பை சுரண்டி வெளியில் என்ன சொல்கிறாங்க வன்னிய மக்கள் என்ன சொல்கிறாங்க என்னங்க அது அப்பா பையன் இந்த மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மாதிரி கட்சி அடகு வைக்கலான்னு கேட்குறாங்களா இல்லையா அதை ப்ரெஸ் மீட்டில் வரும்போது கேட்குறாரு நிருபர் ஏன்னா இப்போ இப்போ வந்து காலையிலேயே கே கேட்டிருப்பாங்க ஏன்னால் தைலாபுரத்து கேட்டிங்க கேட்டு பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் கேட்குறாங்க மற்றதெல்லாம் பதில் சொல்கிறவர் ஏங்க இந்த என்எல்சின்னு ஆரம்பிச்சோன்னா நம்மளாம் உட்காந்து பேசுவோம் அப்படின்ட்டு வேகமாக போகிறாரு இப்போ என்ன சொல்கிறாங்க ஓட்டம் பிடித்த அன்புமணி ஏன் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியல என்எல்சி பற்றிய கேள்விக்கு உங்களால் ஏன் பதில் சொல்ல முடியல அதாவது அவன் வந்து முதல் நாள் வரைக்கும் அதிமுகவை திட்டிகிட்டு அங்கே போகிறது இதே மாதிரி தான் திமுக திட்டுவீங்க ஒன்றும் இல்லை பர்சனலாக என்ன கேட்குறோன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து நீங்கள் என்ன பிஜேபி உடனே பேசிகிட்டு இருந்தீங்க அதிமுக உடனே பேசிகிட்டு இருந்தீங்க காலையில் பிஜேபி நம்ம சொல்லல அதிமுக சொல்கிறாங்க காலையில் பிஜேபி மத்தியானம் அதிமுக ஈவினிங் பிஜேபி அடுத்த நாள் அதிமுக பேசிகிட்டு இருந்தீங்க அப்போது உங்களுக்குன்னு ஒரு கொள்கை இல்லை சரி எந்த கட்சிக்குமே கொள்கை இல்லை ரைட் ஆனால் இன்றைக்கி தமிழக அரசியலில் ஒட்டுமொத்தமாக மக்களின் எதிர்ப்பை சம்பாதித்து கொண்டிருக்கிற பிஜேபி இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா நீங்கள் வட மாவட்டத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதிமுக திமுக அந்த ரெண்டு கட்சியோட ஒரு கட்சியோடு தான் கூட்டணிக்கு போகணும் அப்போ ஜெயிக்காத கட்சியோடு நீங்கள் கூட்டணிக்கு போகிறீங்கன்னா உங்களுடைய அவங்க உங்களுக்கான லாபம் என்ன இதையும் தாண்டி ஒன்று சொல்கிறாங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அன்புமணிக்கு துணை முதல்வர் கொடுக்குறாங்களாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கதையை முதல்ல பேசுவோம் இன்னும் குறிப்பாக பிஜேபி கூட்டணி கட்சிகளை எந்த மாதிரி வச்சுருக்காங்க தெரிஞ்சு ஏன் போகிறீங்க அப்போ இது ஒரு உங்களுடைய நோக்கம் இது அல்ல இந்த பரஸ் பாஸ்வான் பிஜேபி கூடயே மத்திய அமைச்சராக இருந்தார் இப்படி கட்டை கழித்து விட்டாங்க பார்த்தீங்களா நிதிஷ்குமார் கொஞ்ச நாளைக்கு ஆச்சு நிதிஷ்குமார் கட்சியை கைப்பற்ற போகணுன்னா ஓடி அந்தார் அவர் உத்தவ் தாக்கரேக்கு என்னாச்சு சரத்பவாருக்கு என்னாச்சு நாடு முழுவதும் இருக்கீங்க பிஜேபி எந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படி இருந்தும் நீங்கள் போய் நீங்கள் என்னென்னா பத்திரிகையாளர் சந்திப்பில் உங்களால் ஏன்னால் சத்தம் போட்டு கூட பேச ஏன்னா நான் ஏதாவது கேள்வி கேட்டிங்கன்னா இன்னும் ரெண்டு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்வீங்க என்எல்சிக்கு ஒரு பதில் சொல்லிட்டீங்க ஜாதிவாரி க கணக்கெடுப்பு ஒரே நோக்கம் கூறீங்க பிஜேபி ஆட்சியில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடந்துச்சா இன்னும் குறிப்பாக நீங்கள் ஒரு வார்த்தை சொல்கிறீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடந்தால் நல்லாயிருக்கும் தமிழ்நாட்டில் எப்படி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பண்ணணும் எப்படி ஸ்டேட் கவர்மெண்ட் அதை பண்ண முடியும் அது உங்களுக்கும் தெரியும் அப்போ தேவையில்லாமல் ரெண்டு விஷயத்தில் நீங்கள் மாட்டிட்டீங்க சரி இடஒதுக்கீடு பிரச்சனை பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு நீங்கள் கேட்ட உடனே கொடுத்தது எடப்பாடியா மோடியா நீங்கள் சொல்லுங்கள் இப்போ எடப்பாடி போய் சொல்லுவார்ல ஐயா நாங்கள் வந்து அவர் கேட்டார்யா நான் கொடுத்தேன் இதனால் மற்ற மக்கள்கிட்ட வேற நான் பாதிக்கப்பட்டேன் அப்படிப்பட்ட ராமதாஸ் துரோகம் பண்ணிட்டாருன்னா மக்கள் யோசிப்பாங்களா யோசிக்க மாட்டாங்களா வன்னிய மக்கள் கொஞ்சம் பாருங்கள் பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்ததுனால தான் நீங்கள் தடவை நீங்களும் எடப்பாடியும் கைகோத்திங்க அதுக்கு அது அதுதான் நமக்கு காரணம் வேறு சொன்னீங்க இப்போ மோடி அவர்கள் என்ன கொடுத்தாருன்னு நீங்கள் போனீங்க கேட்பாங்களா இல்லையா மோடி அவர்கள் தேச நலனுக்காக என்ன கொடுத்தார் சிஐஏ பற்றி நீங்கள் வாயே திறக்கல அப்போவே எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் என்ன உங்களுடைய எண்ணம் பிஜேபியோட சேர்ந்தால் சிஐஏ ஆதரிச்சுன்னு இப்போ சொல்லிருவீங்க அதிமுகவுக்கு போனால் ஏற்றுருப்பீங்க உங்களுடைய கொள்கையால் தான் புதிய நீ புதிய கல்விக் கொள்கையில் உங்கள் நிலைப்பாடு என்ன இன்னும் குறைவா வேளாண் மண்டலங்களில் உங்கள் உங்கள் உங்க நிலைப்பாடு என்ன கேட்டுக்கிட்டே போலாம் விவசாயிகள் போராட்டம் உயிர் நாடிங்கிறாங்களே விவசாயிகள் எல்லாரும் வந்து டெல்லியில் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்களே இதில் உங்களோட நிலைப்பாடு என்ன பெண்கள் பாதுகாப்பு உச்ச சொல்லிக்கிட்டே போலாம் வேளாண் வேளாண்மைக்காக தனியாக ஒரு பட்ஜெட்டே நீங்கள் போடுவீங்க அப்படிப்பட்ட நீங்கள் எப்படி பிஜேபியோட கூட்டணி போறீங்க ஒன்றுமே புரியலையே அப்போ ஒரே விஷயம் புரியுது உங்களுடைய இலக்கு என்னன்னு பலதரப்பட்ட மக்கள் பலதர நினைக்கிறாங்க ஆனால் ஒன்றே ஒன்று இது தேச நலனுக்கானதில்லை உங்கள் நலனுக்கானங்கிறத தான் பெரும்பான்மையான மக்களின் எண்ணம் இது பி பாட்டாளி மக்கள் கட்சி வளர்ச்சிக்கு ரொம்ப கெடுதல் இன்னைக்கு நீங்கள் அந்த நீங்கள் வெளியில் பதில் சொல்லாமல் போனது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது ஏன்னா ஒரு படித்த மருத்துவர் ஒரு பெரிய இளம் தலைவராக வருவார்னு நாங்கள் நினைச்சோம் ஆனால் இன்றைக்கி நீங்கள் தவறான முடிவுகளால் எல்லாத்துடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகும் போது இதுக்கு நீங்கள் கோபம் வேறப்படுறீங்க நீங்கள் பேசுகிறது உங்கள் நடவடிக்கைகள் தான் அடுத்தனுடைய விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ளும் விமர்சனத்தை தாங்கிய பக்குவத்தை வேணும் அந்த வகையில் பாட்டாளி மக்கள் கட்சி அந்த எந்த மக்களுக்காக இவர்கள் போராடுகிறார்கள் சொல்கிறோம் அந்த மக்களுக்கே தெரியும் இவர்கள் மட்டும் வாழ்கிறார்கள் நாங்கள் வாழவில்லைன்னு இது ரொம்ப நாள் வந்து இதே மாதிரி போனீங்கன்னா கட்சி வந்து இந்த தடவை ரொம்ப பர்சன்டேஜ் வேறு பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்